இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரா இருக்கட்டும் அல்லது வேர்ட் பிரஸா இருக்கட்டும் ஆக்சன்ஸ்ல எப்படி சிபிஎஸ்சி நீங்க இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து போகிறோம் போறோம் பண்ணாம வந்து பாருங்க உங்களுடைய பிளாகர் அல்லது வேர்ட் பிரஸ்ல நீங்க எஸ்சிஓ பயன்படுத்துறதுனால மட்டும் இந்த சிபிசி உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் வந்து கிடையாது இந்த சிபிசியை நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு இந்த சிபிசிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு செட்டிங்ஸில் போய் ஒரு பட்டனை நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டால் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படிங்கிற எந்த ஒரு மெத்தடுமே வந்து கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய சைட்டில் இருக்கணும் அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத விட உங்களுடைய சைட்டில் என்னெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இந்த சிபிசிஐ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் கண்டினியூஸாக வந்து போஸ்ட் போடணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ரெகுலர் போஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போடணும் ஸோ அப்படிங்களா ஸோ ரெகுலர் போஸ்ட் வந்து முதல் பாயிண்ட்டு அண்ட் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் அல்லது பேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி விசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேக்கு மேலே வந்து இருக்கணும் புரியுதுங்களா ஸோ தௌசண்ட் வியூஸுக்கு மேலே வந்து இருக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா சில பேர் வந்து ஆக்ஷன் அப்ரூல் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சைட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி வந்து ஹையஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய பிளாக்கரில் அது பேர்ப்ரஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து தௌசண்ட் வியூஸுக்கு மேலே வந்துருக்கணும் அப்படிங்களா ஸோ தௌசண்ட் பிளஸ் வியூஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த சிபிசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அல்லது உங்களுக்கு வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் யூஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் வந்து உங்களுக்கு சிபிசி வந்து இதாகும் அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் டைம் ஸோ மார்னிங்லேருந்து மதியம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிபிசியாக இருக்கும் ஸோ மார்னிங்லேருந்து நூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிபிசி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் புரியுதுங்களா ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிபிசி வந்து இருக்கும் இதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சன்ஸில் போய் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த டைமில் எல்லாருக்குமே இந்த ஐசிபிசி கிடைக்குமா அப்படின்றது வந்து கேரண்டி கிடையாது பட் ஆனால் இந்த டைமிங்கில் அவங்களுக்கு வந்து சிபிசி வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்களா ஸோ ஆக்ஷன்ஸை பொறுத்தவரெல்லாம் உங்களுக்கு கிளிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதிகமான ஏர்னிங்ஸு ஸோ இம்ப்ரெஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் பட் கிளிக்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் புரியுங்களா ஸோ ரெகுலர் போஸ்ட் வந்து போடுங்க ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட் வியூஸுக்கு மேலே வர மாதிரி உங்களுடைய வியூஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அண்ட் மெயினாக இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய வியூஸ் மூலயமா கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸை விட உங்களுக்கு வந்து ஆர்கானிக் மூலியமாக வரக்கூடிய வியூஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணுறீங்க சோசியல் மீடியாவிலேருந்து ஒரு டூ தௌசண்ட் வியூஸ் வருது அப்படின்னா அது மூலியமாக வரக்கூடிய ஏர்னிங்ஸோட உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அதே டூ தௌசண்ட் வியூஸ் வந்து ஆர்கானிக் மூலிமா வந்து அது மூலிமா வரக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிசி வந்து ரொம்பவே வந்து ஹையாக இருக்கும் அண்ட் இப்போ நீங்கள் பொதுவாக உங்களுக்கு வந்து இப்போ என்ன சிபிசி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மேபி வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன்லேருந்து அண்ட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு வந்து மேபி இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் வந்துருக்கும் பட் இதே உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் த்ரீ வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபிசி வந்து இந்தியாவிலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாயிண்ட் த்ரீ ஜீரோ சிபிசி மேபி இதை விட உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிளாக்கர் அல்லது வார்பர்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஓல்டாக இருக்குது அதில் எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்கீங்க அண்ட் ரெகுலராக நீங்கள் போஸ்ட்டு போடுறீங்களா இல்லையா வியூஸ் வந்து எவ்வளோ வந்துக்கிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த சிபிசி வந்து இன்னும் கூட உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெகுலராக வந்து போஸ்ட்டு போடுங்க ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட் வியூஸ்க்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அண்ட் அந்த வியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக இருக்கிறப்ப ரொம்பவே உங்களுக்கு வந்து சிபிசி வந்து ஹையாக இருக்கும் அண்ட் மார்னிங் டைம் வந்து ஆறுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் சிபிசி இருக்கும் பட் ஆனால் இந்த மார்னிங் டூ மதியம் பன்னெண்டு மணி

ஆர்கானிக் வியூஸும் அண்ட் ரெகுலர் போஸ்ட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டையும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் வீடியோ எப்படி நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ளாகர் சம்பந்தமான யூடியூப் செட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்